அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணாத ஒரு கலெக்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் கலெக்ஷன்ஸ் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் காட்டன் பார்க்கும்போது ஒரு மாதிரி மரமரன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனாலே நான் பெரும்பாலும் எடுத்ததில்ல. ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பூனம் கிளாத் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு நினைப்போம், ஆனால் பாருங்கள் டார்க் கலரே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்காக இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்லாக் பீசஸ் தான், ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக கலர்ஸ் பாருங்கள், ப்ரைஸ்லேருந்து எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சீசன் டைமுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்லாக்லேருந்தே பார்க்கலாம். இது கேட்லாக், ஓகேங்களா? சேம் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வித் ப்ளவுஸ் தான். ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி தான் வருது. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஒன் பை ஒன்றா நான் காட்டுறேன். ஸோ இந்த மெத்தடில் தான் இப்போதைக்கு நம்ம காட்ட முடியும். ஏன்னா இது சீசன் டைம், அதிகமான கலெக்ஷன்ஸ் நம்ம காட்டுவோம். ஸோ அதனால் வந்து ஃபுல் ஓப்பன் வியூ காட்டுறதுக்கு டைமிங் பத்தாது. அரை மணி நேரத்துக்கு மேலே ஓட்டுற மாதிரி ஆயிரும். அரை மணி நேரம்லாம் பார்ப்பீங்களா? சாதாரண மேட்டர். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடில் தான் காமிக்கிறோம். இதோட ரீட்டைல் ப்ரைஸ் வெளியிலலாம் என்ன ரேட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷோராக வந்து 650 தான், ஓகேங்களா? பட் நான் என்ன ரேட்டு தர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு 600 ரூபாய்க்கு ரீட்டைல் தர்றேன். அதான் சிங்கிள் சாரீ எடுக்கிறீங்கன்னா நான் 600 ரூபாய்க்கு தர்றேன். ஹோல்சேலாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 530 ரூபாய்க்கு நான் தர்றேங்க. ப்ரைஸ் 530. வெறும் 10 சாரீஸ் எடுத்தாலே இந்த 530 ரேட்டு நான் உங்களுக்கு தர்றேன் ஹோல்சேலுக்கு. ரீட்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 தான். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கம்மியாக வைக்காதீங்க, எங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப, அதாவது எங்களால் செல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் வந்திருக்கு. அதனால் வந்து வேறு வழி இல்லை, அதனால தான் அந்த ப்ரைஸ் வைக்கிறேன், 600. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரில் போய் வாங்குகிற வீடு 50 ரூபா கம்மி தான் இங்கே. எப்படியுமே இந்த சாரீ வந்து ஒரு 5 சாரீ 2 கிலோ பிடிக்கும் அப்படின்னா. இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஷிப்பிங்காக. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஷிப்பிங்கை வந்து ஈக்குவல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். 2 சாரீ வந்து உங்களுக்கு 1 கேஜிக்குள்ளே அனுப்பிடலாம். 5 சாரியாக இருக்குது அப்படின்னா 2 கிலோ ரேஞ்சு, இந்த ரேஞ்சில் வரும், ஓகேங்களா? 70 ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும். ஆனால் நீங்கள் 5 சாரிலாம் எடுக்கும்போது டெஃபினெட்லி அதில் ஒரு 20 ரூபா நான் கம்மி பண்ணுவேன், 20-30 ரூபா கம்மி பண்ணுவேன். ஸோ அதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 5 சாரியாக எடுக்கும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஒரு 580 ரேஞ்ச், ஒரு 6-7 இந்த மாதிரிலாம் போகும்போது அதுலேருந்து இன்னும் ஒரு 20 ரூபா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஷிப்பிங்கில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஈக்குவல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக எடுக்கும்போது ப்ரைஸ் உங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்றதான் எண்ணம், வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேங்க உங்களுக்கு. அதுவும் இந்த சீசன் டைமில் என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட். பாருங்களேன் நல்லா தான் இருக்குது, எல்லா கலருமே சூப்பராக இருக்கும். சரி ஓகே, போதுமான அளவுக்கு எல்லா டீட்டெயிலும் தந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கலெக்ஷன்ஸை மட்டும் பாருங்கள், நல்லா இருக்கலாம். டிசைன் பாருங்கள், எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. சாரியுமே சாஃப்ட்னஸ் அப்புறம் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு பிடிச்சதுனால தான் ஃபஸ்ட் டைம் இந்த கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இல்லைனா நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் நான் காட்டன் எடுத்ததில்லை. இது குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நல்லா இருந்ததுனால உங்களுக்கு எடுத்திருக்கேன். 1-2 மட்டும் கேட்லாக் இல்லை, அதை நான் கவரை ரிமூவ் பண்ணும்போது பார்த்துட்டேன் பார்த்தீங்களா. இதில் ஒரு கேட்லாக் இருந்தது, நான் காட்டுற மாதிரிங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இது. ஆனால் வந்து ஒத்து போகலை ஒரு சில இடங்களில், அதனால் இந்த கேட்லாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நல்லா இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே. என்ன பாருங்களா, நல்லா டார்க் கலர் பாருங்கள். ப்ளவுஸ்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே வித் ப்ளவுஸ் தான். மற்றபடி வந்து சாரீஸில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துப்பேன். அதுக்கு முன்னாடியே வந்து நான் செக் பண்ணிட்டு தான் அனுப்பிவிடுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மேபி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேமேஜை நான் எடுத்துருவேன், உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அப்படி இல்லாமல் ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுக்குறேன். நல்லா கலருண்ணா பாருங்களேன், அந்த முகப்புலேருந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு அந்த ஸ்டிச் பண்ணுவாங்கல்ல நூல் பிரியாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் வந்திருக்கு. மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கேட்லாக் வந்துடும், ஒரு சிலதில் மட்டும் இல்லை, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இதை நீங்கள் பை பண்ணுறதுலாம் ஈஸி தான். ஸோ இந்த இருக்கீங்க இப்படி பார்க்குறீங்களே, இதை அப்படியே புஷ் பண்ணிவிட்டு திரும்ப டச் பண்ணி அப்படின்னா கிளியராக இருக்கும். அதோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க, எனக்கு அனுப்பி விட்ருங்க, அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதே மாதிரியே வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபோட்டோவும் அப்டேட் பண்ணுவோம், ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட் அப்டேட் வந்து யூடியூப்பில் தான். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறத எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணும்போதும் எடுத்துக்கலாம். பட் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியே நிறைய பேர் பை பண்ணிடுவாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் தனியாலாம் பண்ணுறதுனால எனக்கு எல்லாத்தையும் ஈஸியாக பண்ண முடியல. இன்ஷால்லாம் லவுட் இதுவையால் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஆள் வச்சு அதுக்கான ப்ராப்பர் அப்டேட் கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை, அதனால் இப்படி தான் இப்போதைக்கு அப்டேட். ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நான் ஒரு ஆளாக தான் இந்த பண்ணிக்கிட்டுருக்கேன், ஆள் வச்சுலாம் பண்ணலை, எக்ஸ்ட்ரா ஆளும் இல்லை. உங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறது நான் தான், ஃபோன் பேசுகிறது, அப்புறம் பேக்கிங் பண்ணுறது, கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, டிஸ்பேட்ச் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே ஆளாக பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாருக்குமே ப்ராப்பராக நான் என்ன சொல்கிறேனோ, என்ன கலெக்ஷன்ஸ் நம்ம ஆர்டர் எடுக்கிறோமோ அது அப்படியே மாறாமல் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை, நடுக்கிற ஆர்டர் கரெக்டாக வந்து சேரும். உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் இந்த மாதிரிலாம் வராது, மேபி வந்தாலும் நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, ரிட்டர்ன் பண்ணிடுங்க, ஏதோ இருந்தாலும் பார்த்துக்கலாம். பாருங்களா சூப்பராக இருக்குல்ல கலரு, இன்னும் நிறைய இருக்குது, பொறுமையாக பாருங்கள். நான் நினச்சேன் இதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு நாலஞ்சு கலர் வருமோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன், ஆனால் அப்படி வரல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லது தான், நிறைய கலர்ஸ் நமக்கு கிடைக்குதுல்ல. பிங்க் கலர், நான் சொன்னது போல் இந்த சாஃப்ட்னஸ் நிஜமாகவே நல்லா இருக்குது. ஒரு இந்த மடமடன் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. கலர் நீங்கள் ஷோராக வந்து யோசிக்கவே தேவையில்லைங்க, இந்த எம்ஆர்பியோடு அப்படி தான் வரும் உங்களுக்கு. அதனால் இப்போ ரீசெல்லர்ஸ் யாராவது இதை பிச்சு கேட்குறீங்கன்னா பிச்சு அனுப்பி விட்ருவோம், பிரச்சனை இல்லை. மற்றபடி வந்து இப்போ கடைகளுக்கு செல் பண்ணுறவங்க, இப்போ நான் வந்து எவ்வளவுக்கு தரேன் உங்களுக்கு, 550 ரூபாய் சொன்னால் 530 மறந்துட்டேன், சரி ஓகே 530 தான் நினைக்கிறேன், அந்த ரேட்டுக்கு தர்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் இந்த ரேட்டுக்கே நீங்கள் விற்கலாம். 10 சாரீஸ் இந்த மாதிரி இருக்கும்போது சரி, ஒரு 30-20 இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரேட் அப்படின்னா ஒரு 10-20 கம்மி பண்ணலாம், அதுக்கு மேலே கம்மி பண்ணால் எங்கே போகிறதுன்னா சவலாதான் கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா, சிறு தொழில் பண்ணுறவங்க ஒரு 10 சாரீஸ் எடுத்தாலே வந்து உங்களுக்கு ஷோராக ஒரு கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு 10 சாரீஸ் எடுக்கிறீங்கன்னா 10 சாரீஸில் அதை நீங்கள் செல் பண்ணும்போது மார்ஜின் 1000 ரூபா எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் செல் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா வந்து நிறைய இடங்களில் வெளியிலேருந்து பை பண்ணுறீங்க, பை பண்ணி அவங்க ஊருக்குள்ளே நீங்கள் செல் பண்ணும்போது நீங்கள் ஒரு 680-690 இப்படி கூட நீங்கள் செல் பண்ணலாம், தப்பு இல்லை. பெரிய பெரிய கடைகள் அப்புறம் வந்து லோக்கல் எல்லாமே கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில், எல்லாமே பக்கத்தில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இதே ரேட்டு செல் பண்ணுங்கள், நியாயமான ரேட்டு. அப்படி இல்லாமல் ரொம்ப லாங்கிலேருந்து எடுக்கிறீங்க, மக்கள் வந்து ரொம்ப தூரம் போய் தான் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா இதை விட ஒரு 10-15 எக்ஸ்ட்ரா வச்சு கூட வில்லுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே என்னோடய சஜஷன் தாங்க, இப்படி தான் விற்கணும்னு நான் ஒன்று சொல்லலை, எனக்கு தோன்றதை சொல்கிறேன். ஏன்னா நானாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா வந்து நம்மளை அதுக்கேற்ற மாதிரி போய் எடுத்துகிட்டு வந்து செல் பண்ணுறோம்ல, அப்போ கொஞ்சம் 5-10 வைக்கிறதுல என்ன தப்பு. அலவுன்ஸும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக, அலவுன்ஸை வந்து செப்பரேட் பண்ணிலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது, ட்ராவல் அலவுன்ஸையும் நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா பிஸ்னஸில் எல்லாம் தான் சேருது. நல்லா இருக்குங்க குவாலிட்டி. ஓகே வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 2 சாரி எல்லோ கலர். ஓகே ஃபைனலாக இது பாருங்களா, நல்ல கலர், கடைசியாக வந்தாலும் நல்ல கலர். ஒன்றே ஒன்று மட்டும் நான் இப்படி காட்டுறேன் பாருங்கள், இது வந்து முகப்பு பாருங்களேன், இந்த ஓவர்லக்குன்னு சொல்லுவாங்கள்ல சைடு பார்டர் அடிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க,
பட் நல்லா இருக்குது. ப்ளவுஸ் வந்து உள்ளே தான் இருக்குது. ஒரு சாரிக்கு நான் பார்த்தேன், கொஞ்சம் இருங்க. ஓகே பாருங்கள், ப்ளவுஸ் நல்லா கொடுத்துருக்காங்கல்ல, நல்லா தான் இருக்குது. அதாவது பார்டருக்கு மேட்சாகவும் இது கொஞ்சம் பிங்க், இது கொஞ்சம் பிங்கிஷாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் க்ரீனாக இருக்குது, பட் நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். லாஸ்ட்டாக காட்டணும்னு தோணுச்சு, ஸோ அதனால் உங்களுக்கு காட்டிட்டேன்.